தியாகராஜன். இந்த கலவு தொழிற்சாலை படத்துடைய கேமராமேன் தான். இந்த கலவு தொழிற்சாலை படம் வந்து எனக்கு முதல் படம் தமிழில். பட் இதுக்கு முன்னே தான் வந்து ஒளிப்பதிவாளர் ரத்னவேல் சாரோட வந்து நிறைய படங்கள் வந்து உதவியாளராக பணிபுரிஞ்சிருக்கேன். எந்திரன் படத்திலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து வித்தியாசமான ஒரு கதைக்களம். இந்த படத்தினுடைய இயக்குனர் டைரக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு எனக்கு இனிய நண்பர். அவருடைய இந்த வித்தியாசமான இந்த கதையை வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நிச்சயமான ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்னு சாரிடம். வணக்கங்க, நான் சங்கர் டான்ஸ் மாஸ்டர். ஜெயம் ஃபெப்ரவரி 14th நான் கடவுள்லாம் நான் தான் பண்ணேன். தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலி, கன்னடா, பஞ்சாபி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் கலவு தொழிற்சாலை, எம்ஜிகே இன்டர்நேஷ்னல், ரவிசங்கர் சார் ப்ரொடியூசர், கிருஷ்ணசாமி சார் டைரக்டர், தியாகராஜன் கேமராமேன், ஷியாம் என்றவர் மியூசிக் டைரக்டர், கதிர் என்றவர் ஹீரோ. இது வந்து தஞ்சாவூர் மண்ணை பற்றி பாடுற சாங். இது தஞ்சாவூர் மண்ணை பற்றினா ஆக்சுவலாக நீதி போதனை மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஜோவியலாக நல்லாயிருக்கும் லிரிக்ஸ் எல்லாம். நேற்று பண்ணோம், இன்றைக்கி பண்ணுறோம், நாளைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பெரிய லெவலில் நடந்துகிட்ருக்கு சாங்கு, ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். வியூவர்ஸ் நீங்கள் பார்த்து இந்த படம் வெற்றியடைய வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. என்னோடய பேர் கிருஷ்ணசாமி. நான் தான் இந்த கலவு தொழிற்சாலை படத்தோட இயக்குனர். நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து சங்கர் சார் கூட வந்து ஐ ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பட வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அப்படி வெளியில் வந்து ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன, நான் சேனல் சைடு ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த சேனல் சைடு ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு இந்த கதைக்களத்தோட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த கதையோட பின்புலம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பின்புலம். அதே டைமில் சொல்கிறதுக்கும் ஸ்க்ரீன் பிளேயில் ஆடியன்ஸை உட்கார வைக்கிறதுக்கும் சுவாரஸ்யமான களமாகவும் இதை பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. அதுலேருந்து எடுத்துக்கிட்டு பண்ண அந்த ஸ்கிரிப்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் எடுத்துக்கிட்டேன் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு மட்டுமே. இன்னொன்று, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் கரெக்டான வில்லனும் ஹீரோவோட ஒரு மோதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே இந்த கதையை கொண்டு போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதனால் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு ரெகுலர் ஃபார்மேட்லேருந்து மாறி ட்ராவல் ஆகிறதுனால அதையெல்லாம் தாண்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் வந்து இந்த கதை வந்து ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரம் நம்ம எழுதும்போது ஒரு விஷயம் வரும், எடுக்கும்போது சிலப்போ மாறும், சிலப்போ கொஞ்சம் குறையும் கொஞ்சம் கூடும் அப்படின்லாம் இல்லாமல் இந்த கதை லைனாக கேட்கும்போது ப்ரொடியூசரும் சரி மற்ற டெக்னீஷியனும் சரி என்ன ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடண்ட் அதிகமாக இருந்ததோ அதை வந்து கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு எங்களோட ஒர்க்கு, நான் சொல்கிறது என்னோடய ஒர்க்கு மட்டுமே இல்லாமல் எங்கள் ஹோல் டீமும் அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு ரசனையான ஒரு படமாக கொடுக்கறதுக்கு, யூனிக்கான ஒரு கதைக்களத்துக்களை கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் என்ன எஃபர்ட் கொடுக்க முடியுமோ பண்ணிகிட்ருக்கோம் சார். லைவ் ஆன் ஹெவன் இணையதள நண்பர்களுக்கு ஜெயருத்ராவின் பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கலவு தொழிற்சாலை அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும். படத்தோட இயக்குனர் கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் படத்தோட கேமராமேன் தியாகு அவர்கள், படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷியாம் அவர்கள். படம் வந்து ஒரு பெரிய டீம். ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. இயக்குனர் வந்து டைரக்டர் சங்கர் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க, கேமராமேன் பார்த்திங்கன்னா நம்ம ரத்னவேல் சார் அவர்கிட்டருந்து வந்தவங்க, மியூசிக் டைரக்டர் ஷியாம் பார்த்திங்கன்னா ஜாரி ஜெயராஜ் சார்கிட்டருந்து வந்தவங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படும். இன்னும் 2 மாதங்களில் வந்து கூடிய விரைவில் தியேட்டரில் நீங்கள் படம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வெள்ளக்காரி போனா செஞ்சா மூணு கட்டி நின்று கேட்க வேண்டாம் பொய்க்காலு குதிரை.